இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அமேசானில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அமேசானில் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அமேசான் கம்பெனி இவ்வளோ ஒரு சின்ன கம்பெனிலேருந்து இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக ஆயிருக்குன்னு எத்தனை பேர் இருக்குது நீங்கள் நினைக்கலாம். எப்படா இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்காங்க? கண்டிப்பாக அது வேறு யாரும் இல்லை, அமேசான் கம்பெனியோடய சிஇஓ, அதுவும் இல்லாமல் அமேசான் கம்பெனியோடைய ஓனர். சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது யாருன்னா செஃப் பெசோஸ் தான். கண்டிப்பாக ஒரு சின்ன கம்பெனிலேருந்து ஒரு அமேசான் கம்பெனியை வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்க செஃப் பெசோஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், அமேசானோட நிறைய புகழ் வச்சுருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. ஸோ வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1964 மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா தேவ் பெசோஸ் பிறக்கிறாரு. அவங்க அம்மா 17 வயசு பொண்ணுக்கு அவர் வந்து ஒரு பையனாக பிறக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப இன்ஜினியரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வீட்டுக்கு போவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே போய் அவங்க தாத்தா கிட்ட நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு அவருக்கு அது கம்ப்யூட்டர்லேயும் ஒரு சாதிக்கணும், ரெண்டுத்துலேயும் ஒரு சாதிக்கணும்னு அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவர் பார்த்திங்கன்னா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாச்சும் இன்ஜினியரும் அவர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் படிக்கிறாரு. ஸோ படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டுத்துலேயும் அவர் பட்டம் பெறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சின்ன கம்பெனியில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அதாச்சும் கணினித்துறையில் கணினித்துறை வேலைக்கு போகிறாரு. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இயர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா அப்போ தான் வளர தொடங்கிட்டு இருக்கு. அதாச்சும் நிறைய கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. ஜெஃப் பெசோஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் படிச்சிருக்காரு. அதனால ஒரு கம்பெனிக்கு அவர் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிக்கு அவர் செலக்ட் ஆகுறாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அவர் கற்றுக்கிறாரு எந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இந்த கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறது, எப்படி இந்த கம்பெனியை வெற்றியாக்குறது அப்படின்னு நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தியா அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1990 தான். அப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆரம்பிக்க தொடங்கினாங்க. அப்போ ஜெஃப் பெசோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொடங்கினாங்க, நம்மளும் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்கும்போது தெரியுது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய லாபம் வருது. ஸோ அப்படின்னு பார்த்து அவரே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வச்சுருக்கோம், நம்மளும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இது சிரிக்கிறாங்க. ஒன்றால் எப்படி நம்மளால் எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஜெஃப் பெசோஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அதை பற்றி எப்படி இதை பண்ணுறது எல்லாம் யோசிச்சுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜெஃப் பெசோஸ் பார்த்திங்கன்னா பெரிய நம்பிக்கை வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெஃப் பெசோஸ் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா ஜெஃப் பெசோஸ் ஒரு ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நானும் வரேன், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கம்பெனியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். சின்ன வீட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா அமேசான், நம்மளுக்கு தெரியும். அந்த அமேசான் பார்த்திங்கன்னா அந்த ஏன் அந்த பேர் வச்சோம்னா நல்ல ஒரு பிராண்டாக பேராக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் விற்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அமேசான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு மேலே பாருங்கள். ஒரு அமேசான் ரிவர் இல்லை, அந்த ரிவர் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகல. அதே மாதிரி எங்கள் அமேசான் கம்பெனி இன்னொரு கால ஒரு கொஞ்ச நாள் போய் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா A2Z அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா A2Z ஃபஸ்ட் லெட்டர் A Z இருக்குல்ல, A2Z ஒரு ஏரோ மார்க் பார்த்துருவாங்க. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா A2Z எல்லா பொருட்களும் கிடைக்கும்னா அது இது வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஏரோ பொருள் அது பார்த்திங்கன்னா ஸ்மைலியை குறிக்குது. அதனால் அந்த மூணு இது அது அந்த அமேசான் தான் சொல்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அமேசான் பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சு முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஒரு பெரிய குழப்பம் வருது, எதை முதல் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு ஜேஸ் பாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ்லாம் பார்க்குறாரு, ஒரு சில ஃபேஸ்புக்ஸ் அந்த டைமில் இருக்க நியூஸ்லாம் பார்க்குறாரு.
அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக்ஸை விரும்பி வாங்குறாங்க. அந்த மாதிரி புக்ஸ் ஃபேன்ஸ்னு வச்சுக்கோங்க. புக்ஸ் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னென்னா எங்களால் ரொம்ப நேரம் கால் பண்ணிக்க நின்று புக்கை தேடி எங்களை எடுத்தாலும் அந்த எங்களுக்கு தேவையான புக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஜேப்ஸ் பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சரி நம்ம வந்து முதல்ல புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம், ஏன்னா வீட்டிலேருந்தே உட்காந்துட்டே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருந்தாமல் ஈஸியாக புக்கை வாங்க நிறைய பேர் முன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதாச்சும் முதல் முதல் அமேசான்லேயும் முதல் ப்ராடக்டை புக்ஸை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாச்சும் நிறைய புக்ஸை பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் இப்போ வந்து நீங்களே பார்த்துக்கணும், நீங்கள் போய் கால் வலிக்க நின்று போய் புக்ஸை வாங்குவீங்களா இல்லை உட்காந்த இடத்துலேருந்து ஈஸியாக புக்ஸை வாங்குவீங்களான்னு கேட்டால் நம்ம சொல்கிற பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக உட்காந்து தான் புக்ஸ் வாங்குவோம். அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்து அமேசானில் பார்த்திங்கன்னா ஷாப் புக்ஸை நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அமேசானோட ரேட் பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுது. செப்பசோஸ் பார்த்திங்கன்னா அங்கே அமெரிக்காலே அந்த அமேசான் அந்த புக் கம்பெனி தான் டாப்பில் இருக்குது. அதாச்சும் இன்னும் ஒரு கம்பெனி வந்தாலும் அடித்து நவுத்த முடியாத அளவுக்கு அந்த அமேசான் கம்பெனி அமெரிக்காவில் செமையாக வந்துடுச்சு. அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அமேசானில் யாருமே காட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸில் போய் விற்க ஆரம்பிக்கிறார் அமேசான் கம்பெனியை வர ஆரம்பிக்கிறாரு. அதனால பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா புக்கு கடையவே மூட ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு அமேசானில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடு பெரிய வளர்ச்சியாக இருக்கும் செப்பசோ சேர்ந்து இன்னொரு ஐடியா பண்ணுறாரு. என்ன ஐடியானா கடையில் விற்கிறோட கடையில் விற்கிற காசோட நம்ம வந்து கொஞ்சம் சீப்பாக விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் அதை நம்பாமல் போய் கடையில் பார்க்குற ரேட்டு அதுக்கப்புறம் வந்து அமேசானில் பார்க்குறாங்க. கடையில் விற்கிறதோடு இது ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அமேசானுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொன்னோம். நான் செப்பசோஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கருத்துக்காமல் எனக்கு வந்து மக்களை வந்து முதல்ல ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அமேசானுக்கு பழக்கப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வேணால் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்ட்னர்ஸ் வந்து அமேசானில் சேர ஆரம்பிக்கிறாங்க. அமேசான் சின்ன நெட்ஒர்க்கு இருந்த அமேசான் பார்த்திங்கன்னா பெரிய நெட்ஒர்க்கு ஆகுது. லைட்டாக எல்லா ஊருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அமேசான் புக்கு அமேசான் என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பசோஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடியாவை பண்ணுறாரு. சரி நம்ம புக்கில் வந்து சாதிச்சாச்சு, அடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்தே ஆகணும்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு போகிறாரு. ஸோ ட்ரெஸ்ஸுலையும் பார்த்திங்கன்னா சமையல் அதுலேயும் சமையதாக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகள் டாய்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. அமேசான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியிலேருந்து அமேசான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலக ரீதியாக பெரிய லெவலாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செப்பசோஸ் தான். ஒரு சின்ன அமேசான் கம்பெனி ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய கம்பெனியான அமேசான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் செப்பசோஸோட ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.